ஊரடங்கை பயன்படுத்தி கெட்டுப்போன ஆட்டுக்கறியை கள்ளக்குறிச்சி போதையில் விற்பனை செய்தவரிடமிருந்து 500 கிலோ கெட்டுப்போன இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி அளித்துள்ளனர். கெட்டுப்போன ஆட்டிறைச்சி கும்பல் சிக்கியது எப்படி? ஒரு வாரத்திற்கு மேலாக குளிர்சாதன இயந்திரத்தில் வைத்து விற்பனை செய்யப்பட்ட கெட்டுப்போன ஆட்டிறைச்சியை கள்ளக்குறிச்சியில் அதிகாரிகள் பறிமுதல் செய்தது எப்படி? கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் ஊரடங்கை பயன்படுத்தி ஒரு கும்பல் பழைய கெட்டுப்போன இறைச்சியை விற்பனை செய்வதாக தொடர் புகார் எழுந்தது. சில கடைகளில் வாங்கும் ஆட்டிறைச்சியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் அழுகிய நிலையில் இறைச்சி இருப்பதாகவும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் புகார் வந்தது. இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் போலீசாரும் ரகசியமாக கச்சிராப்பாளையம் சாலையின் பகுதியில் உள்ள கறிக்கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். ஜான் பாஷா என்பவர் ஆட்டிறைச்சி கடையில் நுழைந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கிருந்த பெட்டிகளை ஆய்வு செய்ய தொடங்கினர். அப்போது பெட்டிகளில் ஒரு வாரமான கெட்டுப்போன ஆட்டிறைச்சிகள் இருந்ததை கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீசிய ஆட்டிறைச்சியை ஊரடங்கு காரணமாக அதிக விலைக்கு விற்று வந்தது தெரிய வந்தது. மேலும் தொழில் போட்டி காரணமாக எப்போது மக்கள் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் இருக்க இறைச்சியை ஐசில் வாரக்கணக்கில் வைத்து விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து பதுக்கப்பட்டிருந்த 500 கிலோ ஆட்டிறைச்சியை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவற்றை குப்பை லாரியில் ஏற்றி சென்று அழைத்தனர். மேலும் முறைகேடாக சுகாதாரமற்ற பொதுமக்களுக்கு நோய்களை உண்டாக்கும் வகையில் மோசடி வியாபாரத்தில் ஈடுபட்ட ஜான் பாஷா மீது கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு பின் நடவடிக்கை பாயும் என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது.